ஒரு ஊர்கள்லையும் பிளான் பண்றேன். இது ஒன்று. இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நேத்து கூட போட்டிருந்தேன், இதையும் நான் அனௌன்ஸ் பண்றேன். எவ்ரி மந்த், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நீங்க கேட்டுட்டு இருக்க எந்த ஊர் எங்க இருந்தனாலும் பரவாயில்ல, சென்னையில இருந்தீங்கன்னா இன்னும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா கூட இருக்கும். மாதத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, ஏன் பிரதர் சண்டே வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வேற சர்ச் போறீங்கன்னா அங்கதான் போகணும், இங்க வரக்கூடாது. ஆமா, ஏன்னா நீங்க ஒருத்தர் ஒரு இதுல கனெக்டடா இருக்கணும், நீங்க போற உங்க மெய்ப்பனுக்கு நீங்க கனெக்டடா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அவருடைய அவருக்குள்ள அங்க ரிலேஷன்ஷிப் வைக்கணும். இங்க மெசேஜ் வேணா அந்த மாதிரி நபர்கள் நீங்க கேட்டுக்கலாம், தவறில்லை, எங்க மெசேஜ் ஃபாலோ பண்ணலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா பயன்படலாம். பட் நீங்க எங்க கூட கனெக்டடா கிரேஸ் கேதரிங் ஃபெலோஷிப்ல வர்றீங்க, எங்க கூட ஃபெலோஷிப்ல நீங்க வளரணும்னா, அதற்கென்று இப்போ நான் சென்னையில இருப்பதுனால எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே சென்னையில நீங்க காலையில 10 மணிக்கு நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரலாம். சொல்ல போனா எங்க வீட்டை நாங்க வந்து அன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் மீட்டா நான் பிளான் பண்றோம். இட்ஸ் நீங்க போற சபை மாதிரி சர்ச் மாதிரி, அது அது நம்ம மீட்டிங், அது ஹால்ல நடத்தலாம், ஹால்ல நான் பிரசங்கம் பண்ணலாம், இது பண்ணலாம். இது வந்து கெட் டுகெதர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெட் டுகெதர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற, அர்த்தம் வேற, புரியுதுங்களா? கெட் டுகெதருக்கு அர்த்தம் புரியுதுங்களா? லைஃப் டுகெதர் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒருவரோடு ஒருவர் நீங்க பேசலாம், நம்ம பேசலாம், நிறைய விஷயங்கள் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் இது பண்ணலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா இன்னும் சொல்ல போனா ஒன்னா சமைக்கலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மாதத்துல ஒரு நாள் நானும் சுவிதாவும் வி ப்ரேட் அண்ட் வி டிசைடட் டு ஓப்பன் அவர் ஹவுஸ். ஆமா, நிறைய பேர் நாங்க எங்க இருக்கோனே தெரியாதுல்ல, அதனால வர்றவங்க யார் வேணாலும் எங்களை ஃபாலோ பண்றவங்க நீங்க எங்க வீட்டுக்கு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே வரலாம். காலையில 10 மணில இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பி போகலாம். ஆமா, எத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் வந்தாலும் வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்றேன், இட் இஸ் ஃபார் ஃபெலோஷிப். இது வந்து ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆசை, சென்னையிலேயே பாருங்க நிறைய பேர் எங்களை இன்னுமே எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, எங்களால நிஜமாவே முடியலைங்க. எப்படின்னா என்ன சொல்றது, மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூல் வச்சிடுறாங்க, ஜோஷ்வா பிரின்ஸ் ஜாய் மூணு பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க, மூணு பேருக்கும் மண்டே டு போன வருஷம் ஸ்கூல்ல இருந்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி லீவு லீவா எடுக்கிறாங்க பசங்க, இது நல்லது இல்லை அப்படின்ட்டாங்க, பிள்ளைங்களோட படிப்பை கெடுக்காதுங்கன்னு. அதனால இப்போ நாங்க வந்து நானும் சுவிதாவும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், பிள்ளைங்களோட படிப்பு பாதிக்கப்படக்கூடாது. ஸோ மண்டே ஸ்கூல் போயிடும். இப்போ கூட பாருங்க சேலத்துக்கு நிறைய பேர், எனக்கு தெரியும் சேலத்துல இருக்க எல்லாரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கூப்பிட்டாங்க, பட் யாருடைய வீட்டுக்கும் எங்களால போக முடியாத காரணமும் அதுதான். ஏன்னா நாங்க ஒன் டே வந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணோம், நாங்க திருப்பி வந்தே ஆகணும் அடுத்த நாள், அதுக்கப்புறம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள். அப்போ எங்களால நீ நிறைய பேரோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, கரெக்டா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும், பட் எங்களால, ஆனா என்ன பண்ணலாம்னா நாங்க வந்து எல்லாருக்கும் ஓபன் பண்ணி கொடுக்கலாம் டோர்ஸ். இப்ப உங்க வீட்டுல எல்லாரும் வரக்கு உங்களால முடியாது இல்லையா, நிறைய பேருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், உங்க வீட்டுல நீங்க மட்டும் இருப்பீங்க, பட் நான் எங்களால அந்த டோரை கொடுக்க முடியும், கரெக்டா? ஸோ அதனால இது வந்து நீங்க எவ்ரி மந்த் வரவங்க வரலாம், இல்ல பிரதர் ஏதாவது ஒரு மந்தாவது நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம்னா நீங்க வரலாம், நோ ப்ராப்ளம், யூ கேன் கம். பட் எவ்ரி சண்டே எங்களுடைய பிளேஸ்ல வி ஹாவ் அ ஃபெலோஷிப், இட் இஸ் அ ஃபெலோஷிப் மீட், இட் இஸ் அ கெட் டுகெதர் மீட், நீங்க வந்து எங்களோட பழகலாம். ஆமா, அந்த இதுல சொல்ல போனா எங்க கூட வந்து வாங்க பழகலாம், பழகலாம், சாப்பிடலாம், நீங்க அன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு நீங்க போகலாம். தட் இஸ் த லைஃப். சபை அப்போஸ்தலர் காலத்துல வீடுகளில் சபை கூடுனது இப்படிதான் கூடுனாங்க. எத்தனை பேருக்கு புரியுது, ஆமென் போடுங்க. வேதத்துல சபை கூடுதலை, வீடுகளில் நீங்கள் கூடுகிறதை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாரு, சில இடத்துல சொல்லுவாரு, உன் வீட்டில் உங்க வீட்டுல சபை கூடுது அப்படின்னு. அப்போ நம்ம நினைச்சிடறோம், இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பாஸ்டர்ஸ் வீட்டுல சர்ச்சை நடத்தணும்னு, வீட்டுக்குள்ளயும் அப்படியே நின்று பிரசங்கம் பண்ணி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு வந்துட்டு யாருக்கும் யாரை பத்தியும் தெரியாம போறது அல்ல, இட் இஸ் கால்டு ஃபெலோஷிப். சொல்லுங்க, இப்ப நீங்க எப்படி ஒரு தம்பி வீட்டுக்கு போவீங்க, அண்ணன் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க போய் உட்காந்து அப்படியே ஏதோ ஃபார்முலா மாதிரியா இருப்பீங்க, அங்க போய் எப்படி இருப்பீங்க, ஃபெலோஷிப் பண்ணுவீங்க தானே? ஆமா, உறவு, உறவுல இருப்பீங்கல்ல எல்லாரோடையும், அப்படியே ஐக்கியம். ஸோ இந்த ஐக்கியம் சபைக்குள்ளேயும் இருக்கணும், ஆண்டவர் பிள்ளைங்களுக்குள்ளயும் இருக்கணும். ஸோ அதனால இதற்கு நான் வந்து ஒரு ஃபெய்த்ல அந்த ஸ்டெப்பை எடுக்கிறோம். வர்றவங்க நீங்க வரலாம், 10-2 பேர் தான் வர்றாங்கனாலும் பரவாயில்ல, எங்க கூட உட்காந்து நீங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என் கூட என் பிள்ளைங்க கூட இருந்து நீங்க போகலாம்.
பத்து பேர் வந்தாலும் பரவாயில்ல, பதினஞ்சு பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஐம்பது பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே பெரிய ஹால் கூட இருக்கு. நூறு நூத்தம்பது பேர் வந்தா கூட அங்க அங்கிருந்து அங்க கூட ஃபெலோஷிப் வைக்கலாம். பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஹவுஸ் ஓகே. இது வந்து எவ்ரி சண்டே பண்ண முடியும்னா எல்லாரும் வர கஷ்டமா இருக்கலாம். அதனால சரி ஒரு சண்டே வைப்போம், மீதி சண்டே ஆன்லைன்ல சண்டே சர்வீஸ் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேயா? இது யாருக்குன்னா தோஸ் ஹூ ஆர் ரியலி யூ ஆர் ஜேர்னிங் வித் அஸ் எங்களோடு நீங்க அப்படியே மனசார எங்களை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு ஆப்போம். நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு சன் ஃபர்ஸ்ட் சண்டேயே நீங்க பிளான் பண்ணிட்டு நேரம் வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, காலையில வந்துருங்க, மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். ஓகேயா? சோ இட் இஸ் ஓப்பன் டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஜிஜி ஃபேமிலி, கிரேஸ் கேதரிங் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த இன்விடேஷனை நான் கொடுக்குறேன். ஆமா, எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடல பிரதர், என்ன சொல்லல பிரதர் அப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நான் கூப்பிடுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் யூ. ஸோ வர்ற சண்டே நான் யோசிச்சு அக்டோபர்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு, அப்புறம் ஸ்வீதா சொன்ன எதுக்கு தள்ளி போடுறீங்க, இந்த வாரமே வரட்டுமே, நம்ம வீட்டுக்கு தானே வராங்க, நமக்கு என்ன? ஆமா, என்ன எங்க வீட்டுக்கு வந்தோடனே நீங்க ஏதாவது இது பண்ணீங்களா என்ன? எப்படி இருந்தாலும் வீட்டுல இருப்பார, வரமாட்டீங்களா? அதனால வருகிற செப்டம்பர் 3rd சண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இது நடத்துறோம். அடுத்தது எப்போ? அக்டோபர்ல இருக்கா? அக்டோபர் 1. ஸோ அக்டோபர் 1, அடுத்தது நவம்பர் 5th. ஓகே, அடுத்தது என்ன? டிசம்பர் 3rd. ஸோ இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு 4 கெட் டுகெதர் பண்றோம். ஏன்னா ஒரு ஹாலுக்குன்னு எடுத்து மாசம் மாசம் 25,000 ரூபா கொடுக்கத விட எங்க வீட்டிலேயே உங்களை இன்வைட் பண்ணி உங்களை நல்லா கவனிச்சு நம்ம அதுக்கான ஃபெலோஷிப்புக்கான மணியை நான் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் திருப்தி இல்லை. அதனால என் வீட்டையும் நான் திறந்து கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆல் ஆர் வெல்கம். ஓகே, வாங்க. வர்றவங்களுக்குன்னு ஒரு குரூப் நான் வச்சிருக்கிறேன், அந்த குரூப் லிங்க இதுல நான் போடுறேன். அப்படி குரூப் லிங்க் இல்லாதவர்கள் நீங்க என்ன பண்ணணும், நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஒருவேளை யூடியூப்ல இதை ஒருவேளை யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பிரதர் நானும் வரேன், பிரதர் உங்களை தான் பிரதர் ஃபாலோ பண்றேன், ஆனா நானும் உங்களை மாசத்துல ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் வரேன் பிரதர், உங்க கூட உங்க ஃபேமிலியோட நாங்க ஃபெலோஷிப்ல இருக்கிறோம் பிரதர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இந்த குரூப் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும். இது காமன் குரூப் கிடையாது, இந்த குரூப் வந்து ஃபெலோஷிப் குரூப். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் நான் இந்த சாட்ல போடட்டுமா? ஓகே, நல்ல, ஒரே நிமிஷம். இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா அதுல உங்களுக்கு அட்ரஸ் இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அதுல வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்க வந்து மேப் பார்த்தோ, எங்க வீட்டுக்கு வர்றதுனா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வரணும் வேற, ஆனா வரலாம், நீங்க கண்டிப்பா வரலாம், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, இந்த சாட்ல நான் போடுறேன் பிரதர். இப்ப நிறைய பேர் இருக்கோம், நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறோம் பிரதர். நாங்கெல்லாம் எப்படின்னா வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சொல்றேன், சென்னையில இருப்பவங்களுக்கு கிடையாது, வெளிநாடுகளோ வெளி மாநிலத்தில் இருப்பவங்களோ மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், அந்த டேல ஃபர்ஸ்ட் சண்டேல என்ன பண்ணலாம், நீங்க எங்க கூட கனெக்ட் ஆகலாம், அதே ஃபெலோஷிப்ல கனெக்ட் ஆகலாம், ஜூம்ல கனெக்ட் ஆகலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், வெளிநாடுகளில் இருந்தும் மற்ற ஊர்களில் இருந்தும் நீங்களும் அந்த ஃபர்ஸ்ட் சண்டே ஃபெலோஷிப்ல கலந்து கொள்ளலாம், ஜூம்ல கலந்து கொள்ளலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க வீடியோல தான் வரணும், ஏன்னா உங்களை எல்லாரும் பார்க்கணும். இது ஃபெலோஷிப், சும்மா யாருன்னே தெரியாம ஒரு எட்டி நோவே, வீடியோல வரணும். ஸோ ஓகே, இப்ப நான் அந்த ஒரு குரூப் போட்டிருக்கேன் பாருங்க சாட்ல, இதை கிளிக் பண்ணி பண்ணுங்க. யாரெல்லாம் இதை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களோ யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த லிங்க் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஃபர்ஸ்ட் சண்டே என் கூட ஜாயின் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆன்லைன்ல கூட ஜாயின் பண்ணலாம், ஜூம்ல, ஐ மீன் வெளியூர்ல இருக்கிறவங்க, மற்றபடி இருக்கிறவர்கள் நீங்க என்னென்ன அரௌண்ட் இருக்கவங்க, நீங்க வர்றவங்க நீங்க வரலாம், நேர்ல வரலாம். ஓகேங்களா? ஓகேங்களாங்க? ஓகேனா ஓகேன்னு போடுங்களேன் எல்லாரும், ஏமேன் போடுங்க. இது எதுக்காகனா எனக்கே தோணுது, சும்மா ஆன்லைன்லயும் ஜூம்லயுமே இவங்களெல்லாம் கொண்டு போறோம், சரி நம்மளை மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை மாசம் மாசம் கொடுப்போம், வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பிரதர் அதெல்லாம் வர முடியாது, நாங்கள் ஆன்லைன்ல மட்டும் தான் பார்ப்போம், நேர்ல எல்லாம் எங்களால முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், நீங்க ஆன்லைன்லயே பாருங்க. ஓகே, பட் ஐ எம் ஓப்பன் டு ஆல், ஐ எம் ரெடி டு ரிசீவ் யூ ஆல். நீங்க வாங்க, எங்க கூட வந்து பழகுங்க. என்ன விஷயம்னா
புரியுதுங்களா? இப்ப எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உள்ள பிரசங்கம் தான் இது. So bless you. Have a wonderful day. முடிச்சிடலாம்.